அக்கா நல்லா யோசிச்சு பாருங்க, யாருக்குதான் சரியான வாழ்க்கை அமைஞ்சிருக்கு? எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில ஒரு குறை இருந்துகிட்டு தான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு இழப்பு இருக்கதான் செய்யும். அதுக்காக இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு விதியேன்னு நொந்து போய் ஒரு மூலையில நாம உட்கார்ந்துகிட்டு இருந்தோம்னா ஒண்ணுமே செய்ய முடியாதுக்கா. ஒருவேளை நமக்கு தப்பான வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னா அதை நாம சரியா அமைச்சுக்கிறது தான்க்கா புத்திசாலித்தனம். போஸ் உங்களை ஏமாத்தி இருக்கலாம், உங்க மேல காட்டின அன்பெல்லாம் பொய்யா இருந்திருக்கலாம், உங்ககிட்ட பேசின வார்த்தைகள் எல்லாம் பொய்யா இருந்திருக்கலாம். ஆனா காலத்துக்கும் இப்படியேதான் இருக்கும்னு நம்புறது முட்டாள்தனம்க்கா. நீங்க நினைச்சா அவரை நல்ல வழிக்கு கொண்டு வந்து உங்க வாழ்க்கைய நல்லபடியா மாத்தலாம். நீங்க நினைச்சா அவரை நல்லபடியா திருத்தி நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம். எந்த ஒரு மனுஷனும் நல்லவனும் கிடையாது, கெட்டவனும் கிடையாது. சூழ்நிலை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா நடந்துக்க வைக்குது. போச பொறுத்த வரைக்கும் பணம், காசு, பகட்டான வாழ்க்கை இதுதான் பெருசுன்னு மனசுல நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. பணம் பொருள் எல்லாம் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. பணம்ங்கிறது வாழ்க்கைக்கு தேவை. ஆனா அது மட்டுமே வாழ்க்கை இல்லைன்னு என்னைக்கு அவர் புரிஞ்சுக்கிறாரோ மலர்னு ஒருத்தி அவர் மேல வச்சிருக்கிற அன்ப அவர் அப்பதான் உணர்வாரு. அவரு வேணா உங்க மேல உண்மையான அன்பை வைக்காம இருக்கட்டும், ஆனா நீங்க அவர் மேல உண்மையான அன்பை தானே வச்சிருக்கீங்க. அந்த அன்பை நம்புங்க, அந்த அன்பு உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். அதை புடிச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையையும் அவரையும் உங்களுக்கு ஏத்த மாதிரி சந்தோஷமா நம்பிக்கை உள்ளதாவும் மாத்துறதுக்கு பாருங்க. அதுதான் புத்திசாலித்தனம்.